தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள் கண்டிப்பா இந்த ரிலீஜியன்கான பரவலாம் கிடையாது. இது இதுதான் சாமி, இப்படிதான் கும்பிடணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா எல்லா ரிலீஜன்லயும் இருக்கும். அந்த ரிலீஜன்ல இருந்து வெளியில வந்து ஒரு வேலைக்கு முத முதல்ல அனுப்புறும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணா அதை விட மேல வரலாம் அப்படிங்கிறது தான். சீரியஸ்லி சூப்பருங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் பத்தி சொல்லணும்னா ஆக்டிங்ல அவங்கள மிஞ்ச யாரும் கிடையாது. ரியல் ஒரிஜினலாக இருந்தது எனக்கு. ஆக்சுவலி இந்த கிரேட் இண்டியன் கிச்சன் பார்த்ததுக்கு கூட எனக்கு அவங்கள அந்த அளவுக்கு பிடிக்கல, ஏன்னா நான் மலையாளத்தில் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. பார்த்ததுக்கும் இதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருந்தது. என்னது இது, ஏன் அந்த அதே மாதிரி கொண்டுட்டு வரல அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. சீரியஸ்லி ஒரு ஒரிஜினல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ஃபீல், ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வர்றது, ஒரு உண்மையிலே ஒரு ரிலீஜியனான வீட்டுக்குள்ளேருந்து எப்படிலாம் வரலாம், ஒரு ஒய்ஃப் குழந்தைய வச்சுட்டு ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா எந்த மாதிரிலாம் இருப்பாங்க, எந்த அளவுக்கு ஃபீல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக கட்டிட்டு. படம் நல்லாயிருக்கு. முஸ்லீமில் பற்றி தொடர்ந்து தவறாகவே காட்டு வராங்க இல்லையா, ஸோ அந்த கான்செப்டில் வரந்தான் பார்த்தேன். பட் ஆனால் அப்படிலாம் இல்லை. கேரளா ஸ்டோரிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. கேரளா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஆர்எஸ்எஸ் மென்ற போகிறது மட்டும்தான் அந்த படம் பிடிக்கும். பப்ளிக் நார்மல் பப்ளிக் அந்த படம் பிடிக்காது. பட் ஆனால் இந்த படம் வந்து பிடிக்கும், நல்லா எடுத்திருக்காரு. நல்லாயிருக்கு ப்ரோ. இது இப்படி தான் இருக்கணும்னு ஒரு விஷயம் இல்லை, அது இப்படியும் இருக்கலான்றத சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் லைஃப் ரியாலிட்டி மாதிரி இருந்தது. நம்ம ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவோம், ஆனால் சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு யோசனை இருக்கும்போது கடைசியாக சொல்லும் போது அது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருது. வந்து அந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்க, நல்லா இருந்தது. நல்லா இருக்குது ப்ரோ. ஒவ்வொரு லேடிஸும் பார்க்க வேண்டிய படம். நாய் ஓட ஓட துரத்துன்றது கான்செப்ட் தான். இன்னும் திரும்பி நின்னால் அது ஓடிடும், அதான் படத்தோட கான்செப்ட். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பெரும்பாலான பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் தான். ரியலாக வந்து பார்த்திங்கன்னா என்டையர் கிரெடிட் கோஸ் டு செல்வராகவன். அதே மாதிரி ஜித்தன் ரமேஷ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹஸ்பண்ட் ரோல் வந்து ஒரு சைலண்ட் ரோலாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு மாரல் சப்போர்ட் ஒய்ஃப்க்கு எப்படி தரணும், அந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் இப்போ வந்து இருக்கிற பெண்களுக்கு அமைஞ்சாலே போதும், பெண்கள் வந்து ஒரு ஹாப்பி லைஃபை லீட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஐஸ்வர் ராஜேஷ் ரியலி குட். அவங்க வந்து அப்படியே என்டையர் கதையும் அவங்க தான், பட் இந்த சைட் ரோல்ஸ்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர் ராஜேஷும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பியூர் கூஸ் பம்பாக இருந்துச்சு. கடைசிலாம் எனக்கே ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான் கடைசிலாம். செல்வராகவனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராய் வந்து எல்லாருக்குமே எமோஷனலாக ரொம்பவுமே கனெக்ட் ஆகியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். முஸ்லீம் எகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ணல, எல்லாமே அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, உமன்ஸ் என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே கனெக்டாக இருந்துச்சு. கடைசியெலாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா இது படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதிகமான கான்ட்ரவர்சி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. நானும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். கேரளா ஸ்டோரிக்கு வந்து நான் பயங்கரமான ஒரு எதிரிங்கண்ணா, அது பயங்கரமான எதிரி, அப்படி எடுக்கவே கூடாது. ஒரு முஸ்லீமை வந்து ஒரு கேரக்டரைசேஷன் வச்சு நீ காட்டலாம் தவிர அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து தவற சித்தரிக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக கரெக்டாக இல்லையா? அதுதான் அந்த கேரளா ஸ்டோரியில் இருந்துச்சு. பட் ஆனால் இப்படிலாம் கிடையாது. இது நான் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன், டேரக்டர் வந்து எதனா பண்ணியிருப்பார்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ அதான் கிடைக்கிறாங்க. ஒரு பொண்ணுடைய கேரக்டர் ஒரு இடத்துல மாட்டுறாங்க, எப்படி தப்பிச்சு வராங்கன்னு சொல்லிட்டு தான். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், கேரளா ஸ்டோரின்ற மாதிரி படம்லாம் வரவே கூடாது. லைக் இந்த படத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த படம் வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்லேருந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை. நான் தான் இந்த கேரளா ஸ்டோரி ரிவ்யூக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து இது தவறான படம், யாரும் பார்க்காதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த படம் நல்ல படம், பார்க்கலாம். ஓகே. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.